வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார். நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன, இந்த லிப்போமா கொழுப்பு கட்டினா என்ன, இது கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா வேண்டாமா, இது கேன்சர் கட்டியாக மாறுமா, இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. லிப்போமா கொழுப்பு கட்டிங்கிறது யாருக்கு வேணால் வரலாம், எந்த வயதினருக்கான வரலாம். பொதுவாக லிப்போமா கொழுப்பு கட்டி பார்த்திங்கன்னா கைப்பகுதியில் வரும், தொடைப்பகுதியில் வரும், வயிற்றுப்பகுதியில் வரலாம். ஆனால் லிப்போமா கொழுப்பு கட்டிங்கிறது எங்கே வேணால் வரலாம், ஒரு சில உறுப்புகளுக்குள்ளே வரலாம். லிப்போமா கொழுப்பு கட்டினா என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸ், அதாவது கொழுப்பு இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து அந்த கட்டி வளர்ந்து வருது. இதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஒரு சில லிப்போமா கொழுப்பு கட்டி இருந்தால் கொலஸ்ட்ரால் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. இந்த லிப்போமா கொழுப்பு கட்டி தானா எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக அந்த லிப்போமா கொழுப்பு கட்டிங்க ரொம்ப வேகமாக வளராது, அதாவது மாதக்கணக்கில் அதே சைஸில் தான் இருக்கும். ரெண்டாவது தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரப்பரை மாதிரி இருக்கும், ஈஸியாக மூவ் ஆகும், அதில் பெருசாக வலி இருக்காது. பொதுவாக லிப்போமா கொழுப்பு கட்டி இருந்தால் ட்ரீட்மெண்ட் அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த லிப்போமா கொழுப்பு கட்டியோட வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துக்கிறாங்க, வாழ்க்கை முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எப்போ இந்த லிப்போமா கொழுப்பு கட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, அது ரொம்ப வேகமாக வளருது, இல்லை வலி இருக்குது, இல்லை வெளிப்பகுதியில் இருக்குது, அதாவது முகத்தில் இருக்குது, கையில் இருக்குது, கேட்பாங்க இது என்னதுன்னு. அதுக்காக தான் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லிப்போமா கொழுப்பு கட்டி வந்து நரம்பில் அழுத்திட்டு இருக்குது, இல்லை இந்த கை அமுக்கிற இடத்துல இருக்குதுன்னா தொந்தரவு, அதாவது எப்போ தொந்தரவு பண்ணுறதோ அந்த டைமில் தான் அந்த லிப்போமா கொழுப்பு கட்டியை நாம் ட்ரீட் பண்ணோம். இந்த ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா, மருந்து மாத்திரையில் கட்டாயம் குணமாகாது, அறுவை சிகிச்சை தான். அறுவை சிகிச்சைனாலும் மைனர் அறுவை சிகிச்சை தான். மரமர பூசி போட்டு அந்த இடத்துல சின்ன ஹோல்ஸ் போட்டு அது விளைவே எடுத்துடலாம், பெருசாக தழும்பெல்லாம் வராத மாதிரி பண்ணிக்கலாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு 25-30 லிப்போமா கட்டியதை மல்டிபிள் லிப்போமாசும்பாங்க, அது வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைபோசெக்ஷன் மூலம் நாம் தழும்பு இல்லாமல் எல்லாத்தையும் எடுக்க முடியும். அதை பற்றி தனியார் வீடியோ ஏற்கனவே போட்டுருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த லிப்போமா கொழுப்பு கட்டி கேன்சர் கட்டியாக மாறிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக ஒரு கேன்சர் கட்டி அப்படின்னாவே ரொம்ப ஹார்டாக இருக்குது தொட்டாலே. ரெண்டாவது வந்து அது ஒட்டிகிட்ருக்கும், நகர்த்த முடியாது, வலி இருக்கும். ஆனால் இன்னும் ரொம்ப சிம்பிளாக அது எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பாருங்கள், அவர் பரிசோதனை பண்ணியே ஈஸியாக சொல்லிடுவார். அதுலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கேட்கலாம், இல்லை அதுலேயும் கிளியராக இல்லைன்னா ஊசி போட்டு எஃப்என்ஏசிங்கிற டெக்னிக் ஊசி போட்டு பரிசோதனை பண்ணுற மூலம் இது சாதாரண கொழுப்பு கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு ஈஸியாக சொல்லிட முடியும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி லிப்போமா கொழுப்பு கட்டிங்கிறது வந்து காமனோ அதே மாதிரி இந்த சிஸ்ட் கட்டிகளும் காமன். லிப்போமா கொழுப்பு கட்டி எப்படி பினைன்னு நான் சொன்னேன், அதாவது கேன்சர் இல்லாத கட்டிகளோ, அதே மாதிரி இந்த சிஸ்ட் கட்டிகளும் கேன்சர் இல்லாத கட்டி தான். ஆனால் லிப்போமா கொழுப்பு கட்டிக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவையில்லைன்னு நான் சொன்னேன், ஆனால் சிஸ்ட் கட்டி கட்டாயம் அறுவை சிகிச்சை தேவை. ஏன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. வணக்கம், நன்றி.